வணக்கம். இது உங்கள் அதிரடி அறிவிப்புகள். இன்றைய வானிலை தகவல். தமிழக பகுதிகளில் மேலிலமும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த நிமிடத்தில் பதிவான மழையளவு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் தலா 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் பரங்கிக்கோட்டை ராமநாதபுரம் தேண்டி அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டான் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் கே எம் கோவில் ஒரு லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒரு லேசான மழை பெய்யக்கூடும். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மதுரை மாவட்டம் புளிப்பட்டி சேலம் மாவட்டம் டென்னிஸ்பேட்டை மேட்டூர் மாவட்டம் பரமத்திவேலூர் தலா 4 சென்டிமீட்டர் பதவியிருக்கு, கடலூர் மாவட்டம் புவனகிரி ராமநாதபுரம் வட்டானம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாக உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் தேவாலா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சேலம் மாவட்டம் சங்கரித்தூர் ராமநாதபுரம் கமுதி திருப்பூர் மாவட்டம் அவினாசி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு மின்னுக்கான எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகள் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட ஆந்திரா கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுக்கு சார் செய்யுங்கள்.